இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் வெற்றிக்கு களப்பணியாற்றுவோம். அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாநில தலைவர் மகேஸ்வரன் பேட்டி. இந்திய கூட்டணி திருநெல்வேலி நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ்க்கு ஆதரவாக அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் மகேஸ்வரன் மற்றும் தமிழ்நாடு அரசு கட்டுமான வாரிய உறுப்பினர்கள் ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மாநில தலைவர் மகேஸ்வரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், இந்த நெல்லை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க கோரி இன்றைக்கு தொழிலாளர்கள் மத்தியிலும் தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலும் எங்களுடைய பிரச்சாரத்தை செய்து கை சின்னத்திற்கு வாக்களித்து ராபர்ட் புரூஸ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாக்கு சேகரித்து இங்கே வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி 40 இடங்களிலும் அமோக வெற்றி பெறும். ராகுல் காந்தியை நாட்டின் பிரதமராக்க மக்கள் முடிவு செய்துவிட்டனர். மத்தியில் ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாகிவிட்டது. இந்திய கூட்டணி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் வெற்றிக்கு கட்டுமான தொழிலாளர்கள் அயராது உழைத்து வருகின்றோம். அமோக வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார். இவ்வாறு மாநில தலைவர் மகேஸ்வரன் கூறினார். இந்த தேர்தல் பரப்புரையில் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ், நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ், திமுக முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன், ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன், அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் மல்லீஸ்வரன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜான்சிராணி, மாவட்ட பொதுச் செயலாளர் KKC தினகரன், மாவட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் தங்கராஜ் பாண்டியன், கிளை தலைவர் செல்வராஜ், ஆலங்குளம் அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் சுதர்சன், தென்காசி மாவட்ட செயலாளர் பூவாமல் கோபால், திமுக மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.